உலகெங்கெலும்பாலம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ வள்ளல் பெருமை சொன்ன சத்விசாரம் அப்படிங்கிறது என்னுடைய அடிப்படையில் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள்களை விளக்குவது விளக்குவதும் புறப்பொருள்களின் மூலமாக சர்ச்சைகளை உண்டாக்குவதும் சமரச சுத்த சன்மார்க்கத்திற்கு தொடர்பில்லாத பிற யோக முறைகள் பிற மெய்ஞானிகளையெல்லாம் மெய் குருக்களையெல்லாம் அவர்களை பற்றின அவதூறான கருத்துக்களை பரப்புவதற்கு தான் சத்விசாரம் அப்படின்னு இருக்காங்க இது நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காணொலிகள் பலதிலும் சொல்லியிருக்கோம் பாபாஜி என்பவர் தான் இது கலிபுருஷன் என்பதாக வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டு விட்டதைப் போலவும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சீடர்களை வைத்து வள்ளல் பெருமானாருடைய சமரச சத்த சுத்த சன்மார்க்கம் வளரவிடாமல் தடுப்பதான முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் தொடர்ந்து ஒரு கற்பனைக்குள்ளே மிதந்து கொண்டு இவர்கள் தவறான பிழையான பொய்யான வதந்திகளை இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம வந்து சான்றுகளோடு நிரூபித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய சான்றுகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது யாரோ காண்ட கனவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஐந்து ஐந்து இருபது மணிக்க கனவு கண்டான்னு ஒருத்தர் சொல்கிறாரு அதை நம்பிக்கொண்டு கொண்டு இவர்கள் வந்து எம்மிடம் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விவாதங்கள் செஞ்சிட்ருக்காங்க பின்னூட்டத்தில் இது ஒரு சிறுபள்ளித்தனமாக இருப்பதால் நம்ம வந்து அதை பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை ஆனால் அதே வேளையில் நாம் மறுப்பு தெரிவிக்க வேண்டிய வெற்றுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்கிற கடமை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போ சத்விசாரம் அப்படின்னா என்னென்னு சொல்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரோபகாரம் சத்விசாரம் இந்த ரெண்டு தான் வழிமுறைகள் அப்படின்னு வளல் பெருமை சொல்றாங்க பரோபகாரம் என்பது யாது அப்படின்னு சொல்லிட்டு உரைநடை பகுதியில் சொல்றாங்க தேகத்தாலும் கரணத்தாலும் இந்திரியத்தாலும் திரவியத்தாளும் ஆன்மாக்களுக்கு உபகரித்தல் நம்முடைய உடல் ரீதியாகவும் உள்ளம் ரீதியாகவும் அதே நம்முடைய க உடலினுடைய உறுப்புகள் ரீதியாகவும் திரவியத்தாலும்னா திரவியம்னா இந்த இடத்துல வந்து செல்வம் பணம் பணம் கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறது சொத்துக்களை கொடுக்கறது இது போன்ற திரவியம் திரவியம் திரைகடலோடும் திரைகடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவீங்கன்னா அந்த திரவியம் என்பது செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பெ பொருளாக பெயராக இருக்குது எனவே இப்படி வந்து அடுத்தவங்களுக்கு பரோபகாரம் உதவிகள் செய்வது அப்படிங்கிறது ஒரு முதல் படியாக சொல்கிறாங்க ஒரு வேளை நீங்கள் என்ன சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திரவியம் நேராத பட்சத்தில் உங்களால் பொருட்களால் நீங்கள் வந்து பிறருக்கு உதவி கொடுக்க முடியாத பட்சத்தில் திரிகரண சுத்தியாய் ஆன்மனேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு எல்லா சீவர்களினது வாட்டத்தை குறித்தும் பிரார்த்தித்தல் வேண்டும் அப்படின்றாங்க அப்படின்னா திரிகரண சுத்தியோடனா உடம்பே வந்து பார்த்திங்கன்னா முழுமையான உடல் வாக்கு சொல் ஆகிய அந்த மூன்றின் மூலம் மூன்றையும் சுத்தமாக அழுக்கற்று வைத்துக்கொண்டு கொண்டு ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு ஒரு தயவோடும் கருணையோடும் இந்த ஆன்மநேய சம்பந்தத்தோடும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சீவர்கள் அதாவது யாரெல்லாம் வாட்டத்தில் வா வாடுகிறார்களோ மனவாட்டத்திலும் உடல் வாட்டத்திலும் துன்பத்திற்கு ஆளாகிறார்களோ அந்த சீவர்கள் அந்த உயிர்களினுடைய அவர்களுடைய நன்மைக்காக பிரார்த்தித்தல் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போ பரோபகாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனையில் ம மனம் வாக்கு செயல் ஆகிய மூன்றும் சொல்கிறோம் இல்லைங்களா மனம் சொல் செயல் இந்த மூன்று மூன்று திரிகரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி நம்ம இந்த திரிகரணத்தாலும் உடலாலும் அதே போல் இந்திரியத்தால்னால் கருவிகளாலும் நம்ம உடலுடைய உறுப்புகளாலும் திரவியத்தாலும் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது செல்வத்தாலும் நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தையோ பணத்தையோ கொடுத்து அடுத்தவங்களுக்கு உபகாரம் பண்ணுறது முடியலன்னா அவர்களுடைய வாட்டத்தை போக்குமாறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை பிரார்த்திப்பது இதுதான் பரோபகாரம் அப்படின்னு சொல்றாங்க சத்விசாரம் என்பது கடவுளினது புகழையும் ஆன்மாவின் தரத்தையும் கடவுளை பற்றிய கடவுளுடைய புகழ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து அதை அவரை பற்றியே சிந்தித்து கொண்டே நாம் இருப்பதும் ஆன்மாவின் தரத்தையும் ஆன்மாவுடைய தரம் எப்படிப்பட்டதானது இருக்கிறது அப்படிங்கிறதையும் போல் நமது சிறுமையையும் நம்முடைய சிறுமித்தன்மை கடவுளோடு ஒப்பிடும்போது நம்ம எவ்வளவு ஒரு கீழான நிலையில் இருக்கோம் ஒரு சிறுமையான நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத பற்றினா எப்படியெல்லாம் நாம் சிறுமிப்பட்டு போய்விட்டோம் என்பதை பற்றினா அந்த விசாரணையிலும் கடவுளின் தரத்துக்கு தரத்தையும் அப்போ நம்ம பார்த்துட்டு அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய தரம் எவ்வளோ இருக்குது நம்ம எப்படி இவ்வளோ வந்து சுருங்கி போயிட்டோம் குறுக்கி போயிட்டோம் அப்படிங்கிற இப்படி இடைவிடாது விசாரித்து நமது குறையெல்லாம் கடவுளின் திருவடியில் விண்ணப்பிப்பது ஸோ இப்படியெல்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு நம்முடைய இடைவிடாது விசாரித்து நம்முடைய குறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய காலடிகள் விண்ணப்பிப்பது இதற்கு பேர் தான் சத்விசாரம் அப்படின்றாங்க வள்ளல் பெருமானார் வந்து யோகா சாதனைகள் கூடாதுன்னு சொல்கிறாங்க மதம் வள்ளல் பெருமான முதல்ல என்ன சொல்கிறாங்க சாதி வேண்டான்ட்டாங்க மதம் வேண்டிய மதம் கூடாதுன்ட்டாங்க அதன் பிறகு கோ கோத்திரம் கூடாது குலம் கூடாது எல்லாமே சொல்லிட்டாங்க அதே போல் அந்த பழமையான இந்த நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் பின்பற்றி கொண்டிருந்த நம்பி கொண்டிருந்தவெல்லாம் அது இல்லை அது முழுமையான உண்மையை சொல்லவில்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் யோக சாதனைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சகஜ மார்க்கத்தில் இருந்தால் போதும் அது குறிப்பாக சமாதி நிலையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது சகஜ நிலையில் இருந்தால் போதும் அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ என்ன பிடிச்சிட்டாங்கன்னா இந்த சகஜ நிலையில் இருக்க சொல்லிட்டாரு அதனால் எந்த யோக முறையுமே கூடாது எந்த பயிற்சி முறையுமே கூடாது அதெல்லாம் வள்ளல் பெருமாள் வலியுறுத்தவே இல்லை நாங்கள் சகஜ நிலையில் இருந்துட்டோம்னா நாங்கள் வந்து சாகாத நிலையை அடைஞ்சிடுவோம் சகஜ நிலையில் இருந்துட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமாறு சொல்கிற மாதிரி இறந்தவரை எழுப்பி விடுவோம் சகஜ நிலையில் இருந்துட்டுன்னா மரணமெல்லாம் பெருவாழ்வில் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிலை இந்த நிலையில் நீங்கள் இரு அப்படின்னு வள்ளல் பெருமாணர் சொல்கிறாங்கன்னா அந்த நிலைக்கு நம் வந்துவிட்டோம் என்பதற்கு என்ன அடையாளம் அதனுடைய அனுபவங்கள் இப்போ குண்டலினி இப்போ அப்படிங்கிற ஒரு ஆற்றல் இருக்குது குண்டலி அப்படின்னு வள்ளல் பெருமாநட்டத்தில் அந்த வார்த்தை சொல்ல பயன்படுத்துகிறாங்க இதனுடைய ஆற்றல் இருக்குது அப்படின்னா இதனுடைய இது முறையாக செயல்படும் பொழுது அதை நம்ம எப்படி செயல்படுதுன்னு எப்படி நமக்கு தெரியும் அப்போது நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இதுதான் ஒரு மூச்சு பயிற்சி செய்கிறோம் இதனால் என்ன பலன் பலன் அப்படின்னு எப்படி தெரிய முடியும் அது நம்ம உடலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் அல்லது அது நம்முடைய பலன்கள் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இது அனுபவம் அப்போ இப்படி ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் வந்து உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதனால் ஏற்படக்கூடிய உள்ளத்திலும் ஆன்மாவிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அதன் அதன் விளைவாக எழக்கூடிய விளைவுகளும் அதைத்தான் வந்து அனுபவங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து வள்ளல் பெருமானர் தன்னுடைய பாடல்கள் அகவலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அத்தனை பாடல் வரிகளும் தன்னுடைய அனுபவத்தையே தான் அழகா அழகாக திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க வள்ளல் பெருமானார் அடுத்தவங்களுக்கு இப்படி செய்ய அப்படி செய்யணும்னு சொன்னாலும் கூட அதை தான் அனுபவமாக கண்டவற்றை எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்கன்னு பார்க்குறோம் இப்போ இந்த சக சக சகச நெட்டை அப்படின்னு தமிழில் சொல்கிறதும் இந்த சகஜ நிலை பற்றி சொல்கிறது மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக இதற்கான விளக்கங்களாக சரவணானந்தா அவர்கள் மற்றும் நா நாமகாலிங்கம் ஐயா போன்றவங்கள்லாம் நிறைய வந்து வள்ளல் பெருமானருடைய அகவலுக்கெல்லாம் மிக முக்கியமாக விளக்கங்கள் வந்து முறையாக கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சரவணானந்தா என்கிற ஒரு ஆளுமையாக ஐயா இருக்காங்க இவற்றையெல்லாம் வெளிக்கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அருட்சல்வர் நான் மகாலிங்கம் ஐயா வெளிக்கொண்டு வந்தாங்கன்னு பார்க்குறோம் ஊரடிகள் இருந்தாங்க இன்று கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் குப்புசாமி ஐயா அவர்கள் வந்து தொடர்ந்து இவற்றையெல்லாம் விளக்கி இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல சொல்லிட்டு வரன்னு பார்க்குறோம் இப்படிப்பட்ட எல்லாம் மகான்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே எந்த ஒரு இயக்கத்தையும் எந்த ஒரு யோக முறைகளும் குறிப்பாக பாபாஜி போன்றவர்களையோ அல்லது வேறு எந்த யோக முறைகளை பற்றிலாம் பெயர் குறிப்பிட்டு இவர்கள் கலியுக வள்ளல் பெருமான சொன்ன கலியுக இவர் இவர்தான் இவர்கள் தான் இதெல்லாம் வந்து எத்தனை தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அபத்தமான எந்த விதமான அது போன்ற கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டதாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறு தகவல்கள் கூட இல்லை ஆக இவ்வளோ மூத்த பேரறிவாளர்களாக இருக்கக்கூடிய பேரறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் சமரச சொத்த சன்மார்க்கத்தை தொடர்ந்து மக்கள் மத்தியில் எடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த பரோபகாரத்தின் மூலமாகவும் சத்வி ச சத்விசாரத்தின் மூலமாகவும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ஜீவகாரூணிய என்களை சீவகாரூணியத்தை கடைபிடித்து அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாருமே இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட யோகா அமைப்புகள் மீதோ அல்லது குறிப்பிட்ட மெய்ஞானி மீது மெய்ஞானியரை பற்றி இப்படியெல்லாம் வந்து அவதூறுகள் பரப்பினதே நான் பார்க்குறோம் நம்ம ஏனென்றால் ஒரு சரவணானந்த ஐயாவை விட நீங்கள் பெரிய விளக்கம் சொல்லக்கூடியவர்களெல்லாம் இந்த தற்பொழுது இணையக இணையதளங்களில் பெருவழி ரகசியம் என்ற அதே போல் அருண் பிரகாஷ் என்ற அந்த தம்பியோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரவேற்பு மாலை என்கிற பெயரில் எழுதிட்டுருக்கிறவங்களாம் வந்து சரவணானந்த ஐயாவை விட வ வளல் பெருமானாருடைய உபதேசங்களுக்கு விளக்கம் அறிந்தவர்கள் அப்படின்னு நம்ம நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது படிநிலையே வந்து பார்த்திங்கன்னா சரவணானந்த ஐயா அவர்களுடைய விளக்கங்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்குது அப்படின்னு தெரியுது இவர்கள் போன்றவர்கள் எல்லாம் விளக்கங்கள் எவ்வளவு தரத்திலும் எவ்வளவு உயரத்திலும் இருக்கிறதுங்க பார்க்க முடியுது இந்த சகஜ நிலையை பற்றி வந்து விளக்கம் கொடுத்த சேலம் குப்பிசாமி ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா விருத்தாச்சலம் குமாரதேவரை பற்றிலாம் பேசியிருக்காங்க விரு விருத்தாச்சலம் குமாரதேவர் ஐயாவுடைய அந்த நூல்கள் எல்லாம் எம்மிடமும் இருக்கிறது அவை பற்றியும் நம்ம ஆய்வுகள் தொடர்ந்து இருக்கோம் ஏன்னா வள்ளல் பெருமானார் வந்து விருத்தாச்சலம் அதனுடைய தொடர்புகள் என்ன அப்படிங்கிறது பற்றிலெல்லாம் நிறைய தகவல்கள் அருவாளர்கள் ஆண்டோர்கள் ஏற்கனவே பல மேடைகளை பேசியிருக்காங்கன்னு பார்க்குறோம் எனவே அவற்றையும் நாம் ஆய்வு செய்து கொண்டு தான் இருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி நாமகாலிங்கம் ஐயர்கள் அதே போல் சேலம் குப்புசாமி இன்னும் கந்தசாமி பிள்ளை இப்படி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்களே இதுவரை யாருமே இப்படி ஒரு அபத்தமான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் அதன் காரணமாகத்தான் நாம் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து நம்முடைய சன்மார்க்கத்தை நீங்கள் வந்து உயர்த்தி பேசுவதுங்கிறது ஒன்று அதை உயர்த்தி தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை வள்ளல் பெருமானார் என்ன தரத்தில் சொன்னாரோ அதே மக்களுக்கு நம் அதை உள்வாங்கி கொண்டு மக்களுக்கு எடுத்து செய்கிறது நம்முடைய சரியான வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்க பாதையாக இருக்கணும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நாள் வரையிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதையெல்லாம் பிரேக் பண்ணி இல்லை இல்லை இவங்களாம் தான் கலியுக புருஷ இவங்களாம் தான் கலியுக புருஷ தூதுவர்கள் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க சித்தர்கள் செத்து போயிட்டாங்க இதெல்லாம் வந்து எதற்கு அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சன்மார்க்கத்திற்கு கெட்ட பெயரை உண்டோ உண்டாக்கக்கூடிய மக்கள் மத்தியில் சன்மார்க்கத்தை நோக்கி வ வரக்கூடிய மக்களை வந்து குழப்புவதற்கான வேலையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம் இப்போது இந்த சகஜ நெட்டை பற்றி எழுதும்போது சகச நெட்டை அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்கிறாங்க யாருன்னா நாக ஐயா சொல்கிறாங்க உயிர் மனம் உடல் என்ற மூன்றில் உயிர் மட்டும்தான் உணர்ச்சி உடையது உயிரைப் போலவே மனமும் உடலும் வளர்ச்சி பெற்று ஒன்றுபட்டு விளங்கும்படி செய்யும் பயிற்சி தான் சுத்த சன்மார்க்கம் என்கிற இயற்கையுண்மை நெறிப்பயிற்சியாகும் இந்த பயிற்சியைத்தான் சகச நெட்டை என்றும் வள்ளல் பெருமானார் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஆதாரமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகவல் இருக்கக்கூடிய ஐநூற்றி பதிமூன்றாவது செய்யுளிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி நான்கு செய்வல் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சகச நெட்டையினால் பெற்ற அனுபவமும் என்னென்ன விதமான பயிற்சிகள்லாம் கொடுத்து இந்த சகச நெட்டையை தாம் பெற்றேன் என்பதை பற்றி வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க நம்ம சொல்ல வர்றது என்னென்னா சகச நெட்டை அப்படிங்கிறது ஏதோ எளிமையாக நாலு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கிறேன் வள்ளலாரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு வந்தாலே வந்துடும் அப்படின்னு இல்லை அதற்கு வள்ளல் பெருமானார் பின்பற்றியதை போல் வள்ளல் பெருமான வள்ளல் பெருமானார் சுட்டிக்காட்டியதை போன்ற பயிற்சிகள் அதற்கும் தேவை ஒழுக்கங்கள் தேவை ஒழுக்கத்தை பயிற்சி செய்தல் தேவை வாழ்வியல் முறை தேவை வாழ்வியல் பயிற்சி தேவை இந்த பயிற்சி பயிற்சி என்பதில் நாம் வந்து யோக பயிற்சிகள் வேண்டாம் இந்த பயிற்சிகள் போதும் இந்த வள்ளல் பெருமனை சொல்லக்கூடிய பயிற்சிகள் அவங்க சொல்லியிருக்காங்க எனவே பயிற்சிகள் இல்லாமலோ அல்லது செயல்படாமலோ சும்மா உட்கார்ந்து கொண்டு நமக்கு இந்த சகஜ நட்டை வரும் சகஜ நிலை வந்துவிடும் என்று சொல்வதை போன்ற பரப்புரைகள் வந்து சன்மார்க்க விளக்கம் அல்ல அதேபோல சத்விசாரம் அல்ல அடுத்த காணொலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை